வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் தமிழகத்தில் மாணவர்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க காகர்லா உஷா பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த கிளாஸ்க்கு எவ்வளோ சிலபஸ் ரெடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நமக்கு செப்டம்பர் ஒன்னிலிருந்து பள்ளிகள் ஆரம்பிக்கிறதுக்கான உத்தேசத்தில் தமிழக அரசு இருக்குது சூழ்நிலையை பொறுத்து பள்ளிகள் ஆரம்பிக்கிறது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த சூழ்நிலையில் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா சிலபஸ் எப்படி ரெடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்ட்டா அவங்க வந்து ரெண்டு செஷனாக ரெண்டு செஷனாக அந்த இதை பிரிச்சுட்டாங்க நவம்பர் வரைக்கும் ஒன்று அதுக்கப்புறம் எக்ஸாம் ஒன்று அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரித்து நடத்தினாங்க அது போல் நடைபெறுமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இல்லை ஒரே இதாக தான் நடத்த போகிறாங்க பப்ளிக் எக்ஸாம் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கேள்வியாக இருந்தது யார் யாருக்கு எவ்வளோ பர்சன்ட் சிலபஸ் குறைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஒன்று இரண்டாம் வகுப்புகளுக்கு வந்து ஐம்பது சதவீத சிலபஸும் இரண்டு மூன்று நான்காம் வகுப்புகளுக்கு ஐம்பத்தோரு பர்சண்ட்டும் அஞ்சாம் வகுப்புக்கு ஐம்பத்தி ரெண்டும் ஆறாம் வகுப்புக்கு ஐம்பத்தி மூணும் ஏழாம் வகுப்புக்கும் எட்டாம் வகுப்புக்கும் ஐம்பத்தி நாலு பர்சன்ட்டும் ஒன்பதாம் வகுப்புக்கு அறுபத்தி ரெண்டு பர்சண்ட்டும் பத்தாம் வகுப்புக்கு அறுபத்தோரு பர்சன்ட்டும் பதினொன்றாம் வகுப்புக்கு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட்டும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் சிலபஸும் நீங்கள் படிக்க வேண்டி இருக்கும் அதாவது இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய அளவு போர்ஷன் மீதியெல்லாம் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் இருக்காது சரி எந்தெந்த பாடம் படிக்கணும் அந்த பாடத்தில் எவ்வளவு படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான லிஸ்ட் இன்னும் வரல உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பாட குறைப்பு பற்றி மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த பாடத்திட்டம் எவ்வளவு குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க மோஸ்ட் ப்ராபபிளி என்ன நடக்கலாம் அப்படின்னா கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நான் உங்களுக்கு அப்டேட்டாக தரேன் அதே மாதிரி பள்ளிகள் எப்படி நடக்க போகுது எவ்வளோ நாட்கள் வேலை நாட்கள் இருக்க போகுதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி